பட் சந்தை பொருளாதாரத்தை ஆதரிப்பவர்கள் கூட 12 மணி நேர வேலையை ஆதரிக்க மாட்டார்கள். 8 மணி நேரம் ஏன் வச்சோம், மூணாக பிரித்து பிரிச்சுக்கிறோம், ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் கேளிக்கைகள் மற்றும் ஓய்வு. அப்போ தான் வந்து ஹியூமன் சைக்கிள், அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒழுங்காக இருக்கும். அடிப்படை அறிவு உள்ளவன் அதில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான், குறைந்தபட்ச புரிதல் உள்ளவன் அதில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. மே தினத்துக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை அறிவித்தவர் கலைஞர். அப்போ அவருடைய வழித்தோன்றலின் அரசில் இந்த கொடுமை அரங்கேறுகிறது என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? ஏற்க முடியாத விஷயங்களை ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பேச்சு. கொரோனாவுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5000 ரூபாய் கொடுன்றது, இவங்க ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது. முதலமைச்சர் இல்லையாமே சார், அவர் இருக்காரு இல்லைன்றது செகண்டரிங்க. அப்போ அவர் இல்லைன்னா வந்து அவருக்கு தெரியாமல் நடந்துச்சு நீங்க சொல்ல வரீங்களா? முதல்வருக்கு மேபி தெரியாம கூட. இதை விட அபத் அது உண்மைன்னா அதை விட அவலம் எதுவும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. தமிழகம் முழுக்க கடந்த 2 நாட்களாக எல்லா இடங்களிலும் பேசுபடும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழிற்சாலை சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது தான். 8 மணி நேர வேலை என்பதுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு இது பேரதிர்ச்சியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான், ஜாலியாக தான் இருக்கு. பட் சந்தை பொருளாதாரத்தை ஆதரிப்பவர்கள் கூட 12 மணி நேர வேலையை ஆதரிக்க மாட்டார்கள். வேலை என்பது பல பல ஆண்டுகளாக வந்து தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற ஒரு ஒரு பெரிய ஒரு அருட்கொடை. அது ஒரு நாகரிக சமூகத்தின் நல்ல அடையாளங்களில் ஒன்று. தன்னுடைய தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை, 6 நாட்கள், வாரத்தில் 1 நாள் ஓய்வு என்பது ஒரு நாகரிக சமூகத்தின் நல்ல அடையாளங்களில் ஒன்று. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். 8 மணி நேரம் ஏன் வச்சோம், மூணாக பிரிச்சுக்கிறோம், ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் கேளிக்கைகள் மற்றும் ஓய்வு. அப்போ தான் வந்து ஹியூமன் சைக்கிள், அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒழுங்காக இருக்கும். அப்போ மத்தியான சாப்பாடு 4:30 ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டியா போடுறோம்ல, அதுவும் சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? 8 மணி நேரம் என்பது வந்து விஞ்ஞான ரீதியாக பல பகுப்பாய்வுகளுக்கு வந்த பிறகுதான் அது காலந்தோறும் காலங்களை வென்று அது நின்று கொண்டிருக்கிறது. அடிப்படை அறிவு உள்ளவன் அதில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். குறைந்தபட்ச புரிதல் உள்ளவன் அதில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். இது பிறந்ததிலிருந்தே இப்படித்தான், மூல வளர்ச்சி குறைவான். மனசாட்சி உள்ளவன் 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்ற மாட்டான். இது எதுவுமே இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு முதலீடுகள் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை மாற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் நாட்டை விற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவேன்? வேறு சில மாநிலங்களையும், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் வந்து இந்த பில் மாதிரி பாஸ் பண்ணிருக்காங்க. பாஜக அல்லாத மாநிலங்கள்ல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதுதான் ஆச்சரியமா இருக்குது. மே தினத்துக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை அறிவித்தவர் கலைஞர். அப்ப அவருடைய வழித்தோன்றலின் அரசில் இந்த கொடுமை அரங்கேறுகிறது என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? என்னப்பா நீங்க யாருங்க? நான் உங்களுக்கு அப்பனே யாருங்க சொல்லுது? இந்த பையன் எனக்கு பிள்ளையே கிடையாது, எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. சாராயம்ன்ற பேரை கேட்டாலே நாக்க புடிக்கிட்டு சாகுற எனக்கெல்லாம் இவெல்லாம் பிள்ளையா பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை சார். உங்க கூட்டணி கட்சி எல்லாம் அதை எதிர்க்கிறான். குறைஞ்சபட்சம் அங்க நீங்க பிரேக் போட்டு நிக்கணும் இல்ல, மெஜாரிட்டி இருக்குன்றதுக்காக என்ன வேணா செய்வீங்களா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டுனா அணைகிறது யாரு? அதாவது வந்து ஆப்பிள் வந்து ஏற்கனவே இதுக்காக இந்தியாவில் லாபிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட வந்து சொல்கிறாங்க. அவன்லாம் வந்து எங்களுக்கு இது வேணும்னு கேட்குறான். ஏன்னா வெளிநாடுகளில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில் இந்த காரியத்தை, இந்த அட்டுவழித்தை அவன் பண்ண முடியாது. காலில் இருக்கிறத கட்டி அடிப்பான். போய் நீ எங்கேயாவது ஆட்டைய போடுப்போ. இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திமுக அரசு இதை செய்யறது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதே போல 2020 ஆம் ஆண்டு எதிர்கட்சியாக இருந்த போது மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு பணியக்கூடாது,
இது வந்து கார்பரேட்டுகள் துணை போகக்கூடிய ஒரு சட்டம் மசோதான்னு பேசியிருக்கிறாரு சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்ப இரண்டாம் மூன்று ஆண்டுகள் எப்படி சார் மாற்றம் வந்து அரசுக்கு வரும்போது மாறும்? அது வேற வாயி, இது நார வாயி. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி கிணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? உங்க கேள்வியிலே உங்க பதில் இருக்கு. சில கேள்விகளுக்கு நேரடியா என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த குடிமைய வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. இன்றைக்கு இந்த அரசு எடுத்திருக்க கூடியதையும் பதிவு செய்யுங்க. லெட் தி வியூவர்ஸ் டிசைட். மக்கள் முடிவு பண்ணட்டும், நேயர்கள் முடிவு பண்ணட்டும். ஏற்க முடியாத விஷயங்களை ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பேச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலையனு? இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கொரோனாக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5000 ரூபாய் கொடுன்றது, இவங்க ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது. என்ன புத்தாட்டது? இந்த 5000த்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விரும்புறேன். இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒன்று சொல்லட்டுமா? அதே மாதிரி வந்து போனஸ் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆட்சியில் இல்லாதப்ப ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு பேச்சு. ஆக மொத்தம் ரெண்டு குத்து, ரெண்டு குத்து. இந்த மாதிரி இந்த முரண்பாடுகளை நாம் அள்ளிக்கொண்டே போகலாம், அது வேற விஷயம். ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சும், ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சும் திமுக வந்து கை வந்த கலை தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து. மாப்பிள ஒரு பொய் சொல்லணும். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்ல சொல்றீங்க? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பொய் சொல்லக்கூடாது. என்னங்க அர்ச்சந்திரா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அதுலயே பிறந்திருக்கிறாங்க, அதுலயே ஊறி போயிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? நீ வந்து அவன் வந்து கேட்டான்னு யாரு? முதலாளிகள். முதலாளிகள் கேட்டாங்க, லாபி பண்ணாங்கன்னு மாத்திரீங்க. இந்த சைடு வந்து லேபர்ஸ் கேட்டிருக்கோம்ல, தொழிற்சங்கங்கள்ல விசவா தொழிற்சங்களை கேட்கணும்ல. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். உங்க லேபர் யூனியன் எல்பிஎஃப் எதிர்க்கிறாங்க, அதை கடந்து. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது இந்த எந்த திசையில் இந்த அரசு பயணிக்கிறது என்பதற்கான சரியான சமிக்கை இது. நான் இங்குள்ள அங்கல்ல நடுவில் இருக்கிறோம், பூனை மேல் மது மேல. முதலமைச்சர் இல்லையாமே சார்? அவர் இருக்காரு இல்லைன்றது செகண்டரிங்க. அப்ப அவர் இல்லைன்னா வந்து அவருக்கு தெரியாம நடந்துச்சு நீங்க சொல்ல வரீங்களா? முதல்வருக்கு மேபி தெரியாம கூட. இதை விட அபத் அது உண்மைன்னா அதை விட அவலம் எதுவும் கிடையாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். ஒருவேளை முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டோட மனசாட்சியை உழுக்கக்கூடிய இந்த விஷயம், மிகப்பெரிய அவப்பெயர் இந்த அரசுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறது என்றால் அது தெரிந்து நடப்பதை விட மோசமானது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக நான் மோடி எதிர்க்கன்னு பேசுறது, இன்னொரு பக்கம் அவங்க அஜெண்டாவை வந்து சைலண்டாக கொண்டு வந்து நிறைவேற்றுறது. இது யாருக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை? பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். இடியட் ஸ்டார்ட் பண்ணு. இங்கே 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 வா. ம் ம் மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.